ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு என்ன இருந்ததுன்னா, நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஜி தமிழில் ஒரு ஹாய் ஹாய் சொல்லி கணேஷ் ஹாய் ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து ரன்னர் ப்ரைஸ் வாங்கினேன். அதை வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. ஏன் இந்த ஆசை அப்படின்னா, அது செம ஜாலியாக இருக்கும், செமையாக காமெடியாக இருக்கும். அந்த ஷோ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஷோவை எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு, இப்போ வந்து அந்த ஷோ வந்து போடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல சரியா. நான் பார்க்குறதே இல்லை, நான் டிவி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷ காலம் ஆச்சு. டிவி ஷோஸ்லாம் நான் பார்க்குறது கிடையாது. பார்க்குறீங்களா இப்போ நடக்குதா என்னன்னு எனக்கு தெரில. பட் இதை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செமையாக ரொம்ப ரொம்ப சிரிப்பாக வரும். அதுக்காக தான் நான் மெயினாக வந்து இன்றைக்கி வந்து நான் அதை போடலாம் அப்படின்னு நான் இன்றைக்காக அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். எல்லோரும் பாருங்கள். நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ போய் நம்ம போய் நல்லா சிரிச்சுட்டு வரலாம் அந்த வீடியோவை பார்த்து. ஹாய். வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாரும் நல்லா சிரிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா, நான் நல்லா பேசுவேன், செம்ம பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னோடது. ஒருத்தங்க எப்படி இருக்க என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டால் போதும், நிறைய பேசுவேன். அது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பார், அந்த அரவிந்த் அப்படிங்கிற சாரு. பட் நான் வந்து நிறைய பேசி அவர் வந்து ரொம்ப கிண்டல்லாம் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து நல்ல ஸ்கிரிப்டெலாம் சொல்கிறீங்க, ஸ்டோரி எழுதலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறனால தான் நான் சேனலும் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஜீ தமிழான ப்ரோக்ராமுக்கு வந்து எப்படி வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், எங்கே நடந்தது அப்படின்னு நான் சும்மா ஒரு சின்ன ஸ்டோரி சின்னதாக சொல்லி முடிச்சிருவேன். எப்படின்னா, நான் எனக்கு வந்து December 2013 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. நாங்கள் அப்போ சென்னையில் இருந்தோம். சென்னை செம்பாக்கம் ஜெயந்திரா நகர் இருக்குல்லையே, அந்த தாம்பரம் ஈஸ்ட் அந்த ஏரியாவில் இருந்தோம் நாங்கள். அப்போ வந்து ஹஸ்பண்டு எல்லாருமே வேலைக்கு போயாச்சு. நான் எங்கள் மாமியார் ரெண்டு பேர் மட்டும்தான் நாங்கள் வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச மேடம் வந்து நாங்கள் இருந்த ஏரியாவில் இருந்தாங்க. அப்போ அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இவங்க சித்தப்பா கனிஷ்கோட சித்தப்பாவும் ஆஃபீஸ் போயிருந்தாங்க. அங்கேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நம்மளோட ஏரியாவில் ஒரு இது ஷோ ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களா, டிவி ஷோ, நீங்கள் ரெண்டு பேரும் நீங்களும் அண்ணியும் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உடனே சரி, நாங்கள் வந்து மேக்கப்பாக எதுவுமே பண்ணலை, ஷோ தானே, சும்மா போய் நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனோம். ஒரு மத்தியானமாக சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 கிளம்பி அப்படி வந்தோம். 2:30-3 இருக்கும் கிளம்பி. அங்கே கிரவுண்டில், அங்கே ஒரு கிரவுண்டு இருக்குது, பெரிய கிரவுண்டு, அந்த இதில் தான் நடத்துனாங்க. அப்போ நிறைய கூட்டம் இருந்தது. எல்லோரும் வந்து அந்த ஜீ தமிழ்லேருந்து வந்தவங்க வந்து ஒவ்வொரு கார்டு மாதிரி கொடுத்து எழுத சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டிவி ஜீ தமிழே உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் எழுதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அஞ்சரை பட்டி பார்த்துருக்கேன் அந்த இதில். ஸோ அதெல்லாம் எழுதி நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து முடிச்ச உடனே, சரி இவ்வளோதான் போல, இதுக்கு தான் கூப்பிட்ருப்பாங்க போல அப்படின்னு நினச்சி நாங்கள் கிளம்ப போனோம். அப்போ தான் அந்த அரவிந்த் அந்த சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு இது நாங்கள் ஷோ பண்ண போகிறோம், ஒரு 6 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு ஆக்சுவலாக நான் மேரேஜ் முடிஞ்சு டிசம்பரில் போயிருக்கேன், இது வந்து மார்ச்சில் நடக்கு இந்த ஷோ. எனக்கு யாருமே தெரியாது, அந்த எங்கள் தெருவுலலாம் யாருமே அந்த ஸ்ட்ரீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம பார்க்கும் ஒரே ஒரு அக்கா மட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்களும் அந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க. சரி, அந்த அக்கா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போனாங்க. ஒரு 5 பேர் இருந்தாங்க. நானும் சரி என்ன தான் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நானும் போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணது தான் அந்த ஷோ. பண்ணிட்டு தான் செம ஜாலியாக இருந்தது, ரொம்ப சிரிப்பு. அப்புறம் வின் பண்ணுவேன்லாம் நினைக்கல, செகண்ட் ப்ரைஸ் வந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாரீ கொடுத்தாங்க, ப்ரைஸும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்போ அந்த ஷோலே பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தெரியும், ஈவினிங் ஆயிடுச்சு அந்த ஷோ முடியிருக்கு. என் ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டார், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார் ஒரு
ஒரு ரெட் கலர்ல ஒரு செக்கர் ஷர்ட் போட்டலாம். அவர் தான் வீடியோ அவர் வந்துட்டார். நாங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்போ இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என்ன கிரவுண்ட் வீட்டு பக்கத்தில் தானே. அப்புறம் வந்து அந்த ஷோ வந்தது வந்து நம்ம டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆனது வந்து மே மந்தில் தான் வந்துச்சு. நாங்கள் மார்ச்ல என்ன இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் டிவியில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா நம்மளே டிவியில் பார்க்க போகிறோம், எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம் நான் டிவியில் வந்திருக்கேன் டிவியில் வந்திருக்கேன்னு சொல்லலாம் அப்படின்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஷோ வர்ற அன்னைக்கு நானே பார்க்கல டிவியில், அதுதான் ஒரு பெரிய இது. எல்லோரும் பார்த்தாங்க, நாங்கள் பார்க்கல. என்னென்னா அன்னைக்கு அந்த ஷோ என்னைக்கு வருதுன்னா எங்களுக்கு சொல்லலை அவங்க, ஆனால் வரும்னு சொல்லிட்டாங்க. எப்போல்லாம் இன்ஃபார்ம் பண்ணலை, இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொன்னாங்க பட் பண்ணலை. நாங்களும் சரி நம்ம மார்ச்சில் பண்ணோம், மே ஏப்ரல் பார்த்தோம், மே பார்த்தோம், ஜூன் பார்த்தோம், ஏப்ரல் மே பார்த்துட்டோம், வரவே இல்லை வராது போல் அப்படின்னு நினச்சிட்டோம். ஒரு நாள் சண்டே வந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம், சென்னையிலேருந்து சிவகாசிக்கு வந்து ஒரு திருவிழாக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கள் ஊருக்கு செங்கோட்டைக்கு போகிறோம். அப்போ நாங்கள் பஸ் ஏறி இருக்கோம், அப்போ வந்து இந்த ஷோ போட்டிருக்காங்க. எங்களுக்கே தெரியாது, என்னோட காலேஜில் வந்து என் ஸ்டூடெண்ட்டு ஒரு பையன் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான், மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட ஷோ வந்து டிவியில் இதாகிட்டுருக்கு, நீங்கள்லாம் வந்தீங்க டிவியில் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு. அடப்பாவி, நாங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், நீலாம் ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் பார்க்க முடியல. சரி பார்த்து நீங்களாவது என்ஜாய் பண்ணுங்கன்னு அப்புறம் நாங்கள் எல்லோரும் கடித்தோம், எங்களோட சர்க்கிளில் எங்கள் வீட்டு சைடு அப்புறம் அவர் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் இந்த ஷோ வந்து இப்போ போட்டுட்ருக்காங்களா போட்டுட்ருக்காங்களா எல்லோரும் பாருங்கள் பாருங்கள். ஆனால் நாங்கள் டிவியில் பார்த்தா நாங்கள் கடைசி யூடியூப்பில் இந்த இதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான் இந்த இதோட ஸ்டோரி. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நல்லா சிரிச்சிருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.